கடந்த 2014 முதல் தற்போது வரை ரயில்வே துறையில் 500,000 மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், கடந்த 2004 முதல் 2014 வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் வெறும் 411,000 பேர் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சராசரியாக ஆண்டுக்கு 171 விபத்துக்கள் என்ற நிலை கடந்த 10 ஆண்டுகளில் 67 விபத்துக்கள் என்ற நிலைக்கு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிக செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ரயில்வே திட்டங்களுக்காக 262,000 கோடி ரூபாயும் மேலும் 200 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்றும், இதில் குறிப்பாக ரயில்வே பாதுகாப்புக்கு 108,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். Is capital investment ke liye, this is a record allocation for capital investment for railways. Is allocation ka bada hissa safety related activities pe hai. 1,08,000 crore safety related activities pe hai. Jaise purane tracks ko replace karke naye track lagana, signaling system mein improvements karna, flyover aur underpass banana, कवच का इंस्टॉलेशन,